ரஃபேல் விமானங்களுக்கு அருகே ஏவுகணையை வீசிய ஈரான் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறதா? இந்திய விமானப்படையின் 5 ரஃபேல் போர் விமானங்கள் நேற்று இரவில் நிறுத்தப்பட்ட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அல் தஃப்ரா விமான நிலையம் அருகே ஈரானிய ஏவுகணைகள் தாக்கியுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் பிரெஞ்சு துருப்புகள் நிறுத்தப்பட்டுள்ள அல் தஃப்ரா தளம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தலைநகர் அபுதாபிக்கு அருகில் அமைந்துள்ளது. ஐஏஎஃப்பின் 3 ஒற்றை இருக்கைகள் மற்றும் 2 இரட்டை இருக்கைகள் கொண்ட ரஃபேல் போர் விமானங்கள் அம்பாலா விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கான பயணத்தை இன்று மீண்டும் தொடங்குவதற்கு முன்பு நேற்று இரவு ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பிரெஞ்சு விமான தளத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சிஎன்என் பார்பரா ஸ்டார் வெளியிட்டுள்ள ட்வீட்டில் சிஎன்என் அல் உதைட் மற்றும் அல் தஃப்ரா அமெரிக்க விமானப்படை தளங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. உளவுத்துறை தகவல்கள் ஈரானிய ஏவுகணைகள் அந்த வழியில் செல்லக்கூடும் என்று குறிப்பிட்டிருந்தன. வீரர்கள் பல நிமிடங்கள் இதை எதிர்கொள்ள தயாராக இருந்தார்கள். ஆனால் ஏவுகணை எதுவும் தாக்கவில்லை. எனினும் அமெரிக்க அதிகாரிகள் விவேகமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தனர் என தெரிவித்துள்ளார். மற்றொரு அமெரிக்க பத்திரிகையாளர் பாக்ஸ் நியூஸில் லூகாஸ் டாம்லின்சன் ஒரு அதிகாரியை மேற்கோள் காட்டி ஈரானின் ராணுவ பயிற்சிகளின் ஒரு பகுதியாக நேற்று 3 ஈரானிய ஏவுகணைகள் அமெரிக்க தளங்களுக்கு அருகே நீரில் விழுந்தன என்று கூறினார். ஜூலை 28 ராணுவ பயிற்சியின் போது ஐஆர்ஜிசி வேகப்படகு ஏவுகணையை வீசிய படத்தை செபா நியூஸ் நேற்று வெளியிட்டது. ஈரானிய கமாண்டோக்கள் ஹெலிகாப்டரில் இருந்து கிரேட் நபி 14 என்று அழைக்கப்படும் பயிற்சியில் போலியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு விமானம் தாங்கி கப்பலின் மீது வேகமாக சென்றனர். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பதட்டங்களுக்கு மத்தியில் US விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை அச்சுறுத்தும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிறுவனம் பயிற்சியின் போது ஈரானிய கமாண்டோக்கள் ஹெலிகாப்டரில் இருந்து கிரேட் நபி 14 என்று அழைக்கப்படும் ஒரு விமான கேரியரின் பிரதி மீது வேகமாக செல்லும் படங்களை வெளியிட்டது.